குட் ஆஃப்டர்நூன் வியூவர்ஸ். நம்ம இந்த சீரீஸில் வந்து உங்கள்கிட்டலாம் சக்கரை வியாதிகளை பற்றி பேசணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போது சக்கரை வியாதி பற்றி எல்லாருமே வேர்ல்டு ஓவர் பேசிகிட்டு இருக்காங்க. இது சாப்பிட்லாம், இது நல்லது, அருகம்புல் ஜூஸ் நல்லதுலேருந்து எல்லாத்தையுமே இது நல்லது, இது கெட்டது, இது இதுன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளோட வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து வெளியில் இந்த வேகமான உலகத்தில் ஓடும்பொழுது ஏதாவது கையில் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டே நடந்து போய் வேலைக்கு போகிற அளவுக்கு தான் எல்லாருக்குமே டைம் இருக்குது. ஆனால் சில விஷயங்கள் நீங்கள் வந்து ஒரு 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 சாப்பாடு கட்டுப்படுத்தணும், நீங்கள் சாப்பாடாக நாங்கள் சொல்லிடுறோம். அதில் நீங்கள் சில விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது என்ன சாப்பிட்டாலும் சர்க்கரையை தான் மாறும். நீங்கள் கொழுப்பாக சாப்பிட்டாலும் சரி, அது தோசையாக சாப்பிட்டாலும் சரி, இட்லியாக சாப்பிட்டாலும் சரி, சோறாக சாப்பிட்டாலும் சரி, ஆனால் சில விஷயங்கள் வந்து இப்போ வெறும் சோறாவோ இல்லை வெறும் ஒரு ஸ்பூன் சர்க்கரையாவோ சாப்பிட்டா அது கொஞ்சம் கூட வேகமாக சர்க்கரை ஏறும் உங்கள் உடம்புல. அது மாதிரி இதை தான் நாங்கள் கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இட்லி ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறோம். ஏன்னா அதுலேயும் அதே அரிசி இருக்குது, ஆனால் குழவை உளுந்து இருக்கும்பொழுது அதோடய கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாகிடுது. கொழுப்பேடாகும்போது ஐஸ்கிரீம் கூட கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவுங்கிறோம். ஆனால் மொத்தத்தில் அது கொழுப்புலேருந்து வரக்கூடிய அமௌண்ட் ஆஃப் இதனால் அதில் வந்து மொத்தத்தில் வரக்கூடிய சர்க்கரை அளவு ஜாஸ்தியாக இருக்குது, கேலரி அளவு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ரெண்டு விஷயத்தை அதில் புரிஞ்சுக்கணும். சாப்பாடை பொறுத்த வரைக்கும் எதில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்குது, எதில் கேலரி ஜாஸ்தியாக இருக்குங்கிறது ரெண்டுமே புரிஞ்சுக்கணும். இப்போது இந்த குளிர்பானங்கள்லாம் தவிர்க்க வேண்டிய உண்மையான ரீசன் என்னென்னா, மேஜர் அதில் இருக்கிறது வெறும் சர்க்கரை மட்டும்தான். கிட்டத்தட்ட ஒரு கிளாஸ் இதில் 20 ஸ்பூன் சர்க்கரை இருக்குது. அது 20 ஸ்பூன் சர்க்கரையை நான் வந்து அரை கிளாஸ் தான் சார் குடித்தேன்னா கூட 10 ஸ்பூன் குடிச்சிட்டு சுகர் குறையலைன்னாலோ வெயிட் குறையலைன்னாலோ எப்படி குறையும்? இந்த பல ஜூஸஸில் ப்ரிசர்வேட்டிவ்ஸே வந்து இட் காசஸ் இது மாதிரி இன்க்ரீஸ் கேலரி இன்டேக் ஆகுது. இதை தவிர நம்ம வந்து இந்த இதில் புரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்னா, அளவுகளையும் நம்ம கம்மி பண்ணி தான் ஆகணும். இப்போது தவிர்க்க வேண்டியது நிறைய பேர் சொல்லிடுறாங்க, இப்போது இந்த இதை தவிர்த்துருங்க அதை தவிர்த்துருங்கன்ட்டு. பட் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது சாப்பிடக்கூடிய விஷயம். இப்போ நான் ரைஸே சாப்பிட முடியாதுன்னா சாப்பிட்லாம், எவ்வளோ சாப்பிட்லாங்கிறதுக்கு அளவு புரிஞ்சுக்கணும். இதில் அதை சொல்ல விரும்புகிறேன். இப்போது ஒரு 200 கிராம் சொல்கிறோம், யூஸ்வலாக அந்த டீ டவராக இருக்கு இல்லையா, இதுதான் வந்து 100 கிராம். இதில் 2 குத்துக்கு மேலே ரைஸ் சாப்பிடக்கூடாது அட் எனி கிவன் டைம். ஏன்னா ரைஸில் வந்து உடனடியாக சர்க்கரை ஏறுன்னு சொல்கிறோம். அதுக்காக ஒன்றுமே சாப்பிடாம நான் வெறும் குழம்பு மட்டும் ஊற்றி குடிக்க முடியாது இல்லையா, அதுக்கு ரைஸ் தேவை. ஆனால் அந்த அளவை மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி உப்பு கம்மி பண்ணுங்கன்னு சொல்கிறோம், 1 ஸ்பூனுக்கு மேலே 5 கிராமுக்கு மேலே கூடாதுங்கிறோம். எவ்வளோ இதுதான் 1 ஸ்பூனே தவிர, இவ்வளோ பெரிய ஆப்பையை காட்டிட்டு இதுதான் 1 ஸ்பூன் நீங்கள் சொன்னீங்கன்னா சரிப்படாது. அதே மாதிரி 1 ஸ்பூன் சட்னி, தட் இஸ் 5-10 ml ஆஃப் இதுன்னு சொல்லும்பொழுது திஸ் த சைஸ் ஆஃப் த ஸ்பூன், அது ஞாபகம் வச்சுக்கணும். 1 கரண்டி சாம்பார், தட் இஸ் 50 ml இதுதான். இது இந்த 50 ml இதில் 1.5 கரண்டி விட்டிங்கன்னா இந்த சின்ன டீ டவுக்கு பிளாஸ்டிக் இது கொடுக்குறாங்க இல்லையா, அது ஃபுல்லாக இருக்கும். அது வந்து கிட்டத்தட்ட 70 ml வரும். ஸோ இதில் ஒரு இது முழுசாக எடுத்திங்கன்னா 1 கரண்டி சாம்பார், இந்த அளவோ இல்லை 1 கரண்டி மோர், 1 கரண்டி ரசம்ங்கிறது இவ்வளோ தான். அதே மாதிரி நீங்கள் வந்து இது தட்டில் எடுத்து சாப்பிடும்பொழுது இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம 5 inches இந்த சைஸில் தான் தோசை இட்லி சப்பாத்திலாம் சொல்கிறது 5 inches திஸ் இது த சைஸ் தட் கேன் பி திஸ். அதே நீங்கள் வந்து இந்த கடையிலாம் கொடுக்குற மாதிரி தட்டில் எடுத்து சாப்பிட்றீங்கன்னா இதை வந்து மட்டமாக எடுத்திங்கன்னா தான், குவிச்சு எடுத்திங்கன்னா அது கிட்டத்தட்ட 350 இது வந்து கேலரிஸ் வந்துடும். நமக்கு இதுக்கு மட்டமாக எடுத்திங்கன்னா மட்டும்தான் இதாகும். அதே மாதிரி ஒரு பிரெட்டுங்கிறது இந்த சைஸ் தான், ஏன்னா இப்போ வந்து இந்த மேக் இதெல்லாம் கொடுக்குறாங்களுக்கு பெரிய இது அது கிட்டத்தட்ட இந்த சைஸ் இருக்குது, அது கிடையாது. நார்மல் பிரெட் சைஸ் திஸ் ஒரு இட்லி, நம்ம வந்து வீட் இட்லின்னு சொல்கிறோம் இல்லையா, திஸ் த சைஸ். குக்கர் இட்லி வந்து இதை விட பெருசாக இருக்கும், இவ்வளோ தடியாக இருக்கும். ஸோ இந்த சைஸில் இருக்கிறது தான் நார்மல் இட்லின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் இந்த 5 inches சப்பாத்திங்கிறது இது தான், திஸ் வில் பி 5 inches சப்பாத்தி ஆர் ரோட்டி. அண்ட் இதில் வந்து நான்னா 1 piece. இது எல்லாமே இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் அஸ் டு நோ தட் இந்த அளவுகளுக்குள்ளே இருக்கணுங்கிறது இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போ எதுக்காக இவ்வளோ விஷயம் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ ரைஸ் எடுத்துக்கிறீங்களா, கம்மியாக சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம். எவ்வளோ கம்மியாக, இதில் 2 இது சாப்பிடுங்கிறோம். ஆனால் அந்த ரைஸோடு இந்த ரைஸ்னால எனக்கு சுகர் ஏறுமா, ஏற தான் செய்யும். அதுக்கு என்ன பண்ண முடியும், வெறும் நான் ராகியாவோ இதுவாகவோ மாற்றி போயிடுறது கிடையாது. இதுக்கு ஈக்குவலண்ட்டாக 2 இதில் நீங்கள் காய்கறி எடுத்துங்க, ஆட்டோமேட்டிக்காக ரைஸ்லேருந்து ஏறுற சுகர் கம்மியாகும். இதை தவிர நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா, எண்ணெய். எண்ணெய்ங்கிறது வந்து நார்மல் கன்சம்ஷன், அதாவது ஆக்டிவாக ஓடி ஆடி மூட்டை தூக்குறவங்களை தவிர, அந்த மாதிரி மேனுவல் ஒர்க்கர்ஸை தவிர மீது எல்லா விஷயம் பண்ணுறவங்களுக்கும் 1.5 லிட்டர் தலைக்கு 1 மாதத்துக்கு அதுக்கு மேலே உபயோகிக்கக்கூடாது. ஸோ எண்ணெயோட அளவு குறைச்சாகணும். இது ஹெல்த்தி பீப்புளுக்கு. டயபெட்டிக் பீப்புள் 350 ml மேலே உபயோகிக்கக்கூடாது.
இது மட்டும் இல்லாமல் மட்டன் பீஃப் போர்க் இது மாதிரி நான்வெஜ்ஜில் எல்லாமே நிறைய கேலரிஸ் இருக்குது. அதனால் அந்த அதில் இருக்கிற கொழுப்பு சத்து என்ன தான் அதையும் நம்ம கம்மி பண்ணி ஆகணும். இது இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணினாலே நம்மளோட டயபெட்டிஸ்க்கு வந்து நல்ல கண்ட்ரோல் வந்துடும்.